ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டாக்கி ஷார்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் மூவியை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன் லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதாள உலகத்துல இருந்து நம்மளோட உலகத்தை சுத்தி பாக்குறதுக்காக வர பாதாள உலக இளவரசி இங்க பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னோட நினைவுகள் எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. ஒரு மனுஷியாவி இருந்து கடைசியில அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அடுத்து வர அவங்களோட ஒவ்வொரு பிறவியிலுமே மனுஷியா மட்டும்தான் பிறக்கிறாங்க. சோ ஒரு கட்டத்துல அவங்க பிறப்போட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உலகத்துக்கு திருப்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட முயற்சிகளை எடுக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வைக்கப்பட்ட டாஸ்க்குகளை அவங்க வின் பண்ணி அவங்களோட உலகத்துக்கு போனாங்களா இல்லையான்ற கதைய பயங்கர ஃபேண்டசி அண்ட் த்ரில்லரா நமக்கு சொன்ன கதை தான் பான்ஸ் லேபிரின்த். இந்த படம் ஏகப்பட்ட அவார்டுகளை வாங்கியிருக்கு, அதுல ஆஸ்கர் மட்டுமே 3. அப்ப பாத்துக்கோங்க இந்த படம் எந்த லெவல்ல இருக்கும்னு சொல்லிட்டு. சோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கதையை சொல்ற மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு பெரிய உலகத்தையும் அதுல இருக்க ஒரு பெரிய அரண்மனையும் காட்டுறாங்க. இதுக்குள்ளதான் பாதாள உலக இளவரசி வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க அம்மா அப்பாவோட. அவங்களுக்கு நம்மளோட உலகத்தை சுத்தி பாக்கணும்ன்ற ஆசை ரொம்ப நாளா இருந்துட்டு வந்தது. அதனால அங்க இருக்க யாருக்குமே தெரியாம மேல வரப்ப இங்க இருக்க சூரிய ஒளி காற்று இது எல்லாமே சேர்ந்து அவங்களோட நினைவுகளை இழக்க வச்சதுனால அவங்க தான் யாருன்னு தெரியாம ஒரு சாதாரண மனுஷியாவே இருந்து கடைசியில அவங்க இறந்தும் போயிட்டாங்க. இப்ப இவங்களுக்காக தான் இந்த உலகமே இங்க காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த சீன் கட் ஆகி இப்ப நம்ம இருக்க காலகட்டத்துல அந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த இளவரசி வந்து போன இடம் அது ஒரு மாதிரி பாழடைஞ்சு போயிருக்கு, ஏன்னா ரொம்ப வருஷம் ஆனதுனால. இப்ப அந்த இடத்துல ஒரு கார் வந்துட்டு இருக்கு, அதுக்குள்ளதான் நம்ம படத்தோட குட்டி ஹீரோயினான ஒஃபிலியாவும் அவங்களோட அம்மாவும் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இருக்கதோ ஒரு மிலிட்ரி கார்ல. இப்ப இவங்க எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அஃபிலியோட அவங்க அப்பா இறந்து போனதுனால அவங்களோட அம்மா ஒரு மிலிட்டரி ஜெனரல மேரேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனால இவங்க இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. சோ அந்த இடத்துல இருந்து டிராவல் பண்ணி இவரோட வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சில நிறையவே டிஃபிகல்டிஸ் இருக்கும். சோ நடுவுல வந்து ஸ்டமக் பெயின் வந்ததுனால அவங்க காரை ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பாங்க. சோ அப்படி ஸ்டாப் பண்றப்ப அஃபிலி என்ன பண்றானா, வெளியில ஏதோ ஒரு கல்லு மாதிரி இருக்கு, அதை எடுத்து பாக்குறான். ஆப்போசிட்ல ஒரு சிலை இருக்கு, அதுக்குள்ள வச்சு பார்த்தா அது கரெக்டா பிக்ஸ் ஆகுது. அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பூச்சி மாதிரி ஒன்னு வெளியில வருது. இவன் என்ன நினைச்சுக்கிறானா, அது வந்து ஃபேரி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு எக்ஸைட் பண்ண சொல்ற, அம்மா நான் ஃபேரியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா கட்டுக்காத நீ வா, அதெல்லாம் நம்பிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே வராங்க, அதை பாருமா இப்ப நம்ம ஒரு ஜென்ரல மீட் பண்ண போறோம், நீ இதுக்கு மேல அவரை தான் அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம அஃபிலியாக்கு அதுல சுத்தமா இஷ்டம் இல்ல. இப்ப ஒரு வழியா அவங்க அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. இப்பதான் இந்த ஜென்ரலையே நமக்கு காட்டுறாங்க, ரொம்ப மோசமான ஆளா இருப்பார் போல இருக்கு, மத்தவங்களை நடத்துற விதமே அப்படிதான் இருக்கு. இவருக்கு நம்ம அஃபிலியாவோட அம்மா மேல சுத்தமா பாசம் கிடையாது. அவங்க மூலியமா வர அவரோட குழந்தை மேலதான் அவர் ரொம்பவே கேரிங்கா எடுத்து பாத்துக்கிறாரு. நீ அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படி இருக்காது இப்படி இருக்காது ஒழுங்கு அந்த வீல் சேர்ல உட்காரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டிஷனை போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்க பார்க்க இன்னும் நம்ம அஃபிலியாக்கு அவரை சுத்தமா பிடிக்கல. அப்ப அந்த இடத்த நம்ம உஃபிலிய சுத்தி பார்த்துட்டே இருக்கப்ப அந்த இடத்துக்கு இப்ப அந்த ஃபேரின்ற அந்த பூச்சி வருது. அது என்ன பண்ணுதுன்னா, உஃபிலியக்கு வழிகாட்டி ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அந்த இடம் பாத்தீங்கன்னா சுரங்க பாதை மாதிரியே இருக்கு. இவ்வளவு அதுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்கப்ப பின்னாடி இருந்து ஒரு லேடி வராங்க. ஆக்சுவலா இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜென்ரல் இருக்கிற இல்லையா அவங்களோட கூட ஹெல்பர் மாதிரி இருப்பாங்க. இவங்களோட பேரு மெர்சிடியஸ். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்குள்ள எல்லாம் போகாதம்மா, ரொம்பவே டேஞ்சர், இதுக்குள்ள போன யாருமே ரிட்டர்ன் வந்ததே கிடையாது, எல்லாருமே தொலைஞ்சு போயிட்டாங்க, நீ முதல்ல வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவங்களை நம்ம உஃபிலியாக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க. அதனால அவ என்ன சொல்றான்னா, இந்த ஜென்ரல் ஒண்ணு என்னோட அப்பா எல்லாம் கிடையாது தெரியுமா, என்னோட அப்பா டெய்லரா இருந்தாரு, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டே வந்துட்டு இருக்கா. இவங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு இவளை வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப இந்த பக்கம் அந்த ஜென்ரலை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா அவங்க காட்டுக்குள்ள ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருப்பாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னா இல்லையா, அவர் ஒரு கொடூரமான ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாருமே அடிச்சு துரத்திட்டு அந்த இடத்தையே ஆக்குபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இங்க வந்திருப்பாங்க. இப்ப இந்த இடத்துலயே இவங்களுக்கு ஒரு புரட்சிப்படை மாதிரி ஒன்று உருவாகி இருக்கு இவங்களை அழிக்கிறதுக்காக. சோ அதுதான் இவருக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, அவங்களை எப்படி அழிக்கிறது அப்படின்றத தான் இவர் இங்க மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காரு. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல நம்ம அஃபிலியோட அவங்க அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு சிவியரா உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கோம், இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததுனால இந்த பிரெக்னன்சி டைம்ல. சோ அந்த இடத்துல ஒரு டாக்டர் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தூக்க மாத்திரை மாதிரி ஒன்னு கொடுத்து இதை டெய்லி ரெண்டு சொட்டு அவங்களுக்கு கலந்து கொடுங்க, அப்பதான் அவங்க நிம்மதியா தூங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க நம்ம அஃபிலியா கிட்ட. இப்ப நெக்ஸ்ட் இந்த மெர்சிடேஸை காட்டுறாங்க. ஆக்சுவலா மெர்சிடேஸே யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த புரட்சி படைன்னு சொன்னா இல்லையா, அவங்க கூட்டத்துல ஒருத்தி தான். அவங்களுக்கு வேவு பாக்குறதுக்காக தான் இந்த ஜென்ரல் கூட வந்து வேலை பாக்குற மாதிரி இவங்க செட்டப் பண்ணி இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, இது மாதிரி அந்த புரட்சி படையில ஒருத்தர் உடம்பு சரியில்லை, ரொம்ப சிவியரா அடிபட்டிருக்கு, கொஞ்சம் மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவரும் யாருக்குமே தெரியாம ஒரு மருந்து கொடுக்கறாரு. இப்போதைக்கு இதுதான் முடியுமா, பாத்திருந்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போறாரு. இந்த விஷயத்த ஒஃபிலியா பாத்துடுறான். ஆனா அது எதுவுமே அவன் கண்டுக்காம அவன் போய் தூங்குறதுக்கு போயிடுறான். அப்பதான் ஒஃபிலியா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எதுக்காகமா இவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவர் ஒன்னு ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, எனக்கும் இவர் சுத்தமாவே பிடிக்கல, இதுக்கு பேசாம நம்ம தனியாவே இருந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க, உனக்கு புரியாதுமா,
தெரியுமா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு வயசுக்கு மேல பொம்பளைங்க தனியா இருக்க முடியாது, ஏகப்பட்ட பிரச்சனைங்க வரும், அதெல்லாம் சமாளிக்கணும், என்ன பண்றது, என் தலையெழுத்து, நான் இவங்க கூட தான் வாழ்ந்தாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு தான் நான் இருக்கணேமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கா. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல அந்த டாக்டரை காட்டுறாங்க. அவர் அந்த ஜென்ரல் கிட்ட பேசிட்டு இருக்காரு, எதுக்காக சார் உங்களோட வைஃப் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த பிரெக்னன்சி டைம்ல கூப்பிட்டுட்டு வந்தீங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் வேறு இருந்துச்சு, டெலிவரி டைம்ல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவ உயிருக்கு என்ன ஆனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் பொழைச்சாலும் செத்தாலும் எந்த கவலையும் இல்லை, எனக்கு என் பையன் நல்லபடியாக பிறந்தா போதும், அதுவும் நான் இருக்கிற இடத்துல தான் அவன் பிறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படி சார் நீங்கள் பையன் தான் பிறக்கணும் சொல்றீங்க, பொண்ணு பிறந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பையன் தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அதுக்கப்புறமா உஃபிலியோட அம்மாவை காட்டுறாங்க. அங்க ஏதோ பார்ட்டி மாதிரி ஏதோ நடக்க போதான், அந்த ஜென்ரலோட சொந்தக்காரங்க எல்லாம் வரப்போறாங்களாம், சோ அதுக்கு நீ ரொம்ப கிளீனா ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உஃபிலியா கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க. இவ்வளவு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு போயிடுறான். இப்போ உஃபிலியா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு அந்த புக்கெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அதை ஓபன் பண்றப்ப அதுல எழுத்துக்கள் படங்கள் எல்லாமே தானாவே உருவாகுது. இப்ப மெர்சிடஸ் அந்த ஜென்ரல் கூப்பிட்டு அனுப்புறான், எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த புரட்சிப்படியை பிடிக்கிறதுக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்காங்க. ஊர்ல இருக்க மளிகை பொருட்கள் ரேஷன் பொருட்கள் எல்லாமே இவங்க குடவுனுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் மத்த இடத்துக்கு போற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அப்பதான் அந்த புரட்சிப்படிக்கு உணவு போகாம தடுக்க முடியும், அப்படி போச்சு அப்படின்னால எப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த புரட்சிப்படையை ஈஸியா புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பான். அதுக்கப்புறமா அது குடவுல எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா மெர்சிடஸ் கிட்ட அந்த கீயை வாங்குறான். இதுக்கு ஒரு சாவி மட்டும் தானே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவங்களும் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல உஃபிலியா அந்த புக்கை படிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன போட்டிருக்குன்னா, வெளியில இருக்க ஒரு பெரிய மரபொந்துக்குள்ள ஒரு பெரிய தவளை இருக்கும், அதோட வாயில ஒரு தங்க சாவி இருக்கும், மூணு மந்திரக்கற்களை போட்டு அந்த சாவியை வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இவகிட்ட ஆல்ரெடி இந்த மூணு மந்திரக்கல் இருக்கும், இப்ப அந்த இடத்துக்கு தான் போறான். போனா அந்த இடமே வெறும் புழு பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்றாவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தவளை என்ன பண்ணதுன்னா அங்க இருக்க பூச்சி எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்கு. இவன் என்ன ஐடியா பண்றான்னா, கையில அந்த மூணு கல்லை வச்சுட்டு அதோட சேர்த்து ஒரு பூச்சியும் வச்சு அந்த தவளையோட வாய்க்கிட்ட நீட்டுறா. அது அப்படியே அந்த கல்லையும் சேர்த்து முழுங்கிடுது. அது முழுங்கினதுக்கு அப்புறமா ஒரு முட்டை மாதிரி ஒண்ணு கக்குது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த தங்க சாவி இருக்கு. ஒஃபிலியா அந்த தங்க சாவியை எடுத்து வச்சுக்கிறா. இப்ப இங்க ஜென்ரல் அந்த புரட்சிப்படையை தெரிய ரொம்ப சந்தோஷம் இளவரசி, ஆனா முழு நிலவுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு, நீங்க தயவு செஞ்சு சீக்கிரமா மத்த டாஸ்க்குகளை முடிக்க பாருங்க, நீங்க பண்ற அடுத்த டாஸ்க்கு இது உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கை கொடுக்குது. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாக்கை வச்சுட்டு எந்த இடத்துல வேணும்னாலும் ஒரு வழியை உருவாக்கிக்க முடியும், ஒரு கதவை உருவாக்கிக்க முடியும். இவனும் அந்த சாக்கை வாங்கிட்டு வந்துடுறான். இப்ப நெக்ஸ்ட் டாஸ்க்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உஃபிலி அந்த புக்கை ஓப்பன் பண்றப்ப யூட்ரஸ்ல இருந்து பிளட் வர மாதிரி ஏதோ இமேஜ் இருக்கு. இதை பார்த்து பயந்து போய் ரூம்குள்ள போய் பார்த்தா அவங்களோட அம்மாக்கு தான் யூட்ரஸ்ல இருந்து பயங்கரமா பிளீடிங் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்து பயந்து போய் அந்த டாக்டருக்கு கால் பண்ற
பண்றா. அந்த டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஜெனரல் கிட்ட தான் போய் சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க ரொம்பவே வீக்கா இருக்காங்க, இந்த பிரெக்னன்சி அவங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்கும் நினைக்கிறேன், அவங்க வந்து இனிமே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நிம்மதியா தூங்கணும், அதனால அந்த பொண்ணுக்கு தனி ரூம் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த ஜெனரல் என்ன சொல்றான்னா, எனக்கு என் பையன் நல்லபடியா பிறக்கணும், அவன் செத்தா கூட பரவாயில்ல, நீங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப உஃபிலியாக்கு தனியா ரூம் கொடுத்தவன அவளுக்கு அந்த ரூம் சுத்தமா பிடிக்கல. இப்ப அந்த இடத்துக்கு மெசேஜஸ் வரா. அப்ப உஃபிலியா அழுதுட்டு இருக்கா, எனக்கு இந்த இடமே சுத்தமா பிடிக்கல, எங்க அம்மா கிட்ட இருந்து என் புது அப்பா என்ன பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா கேக்குறா, நீங்க என்னோட புது அப்பா கிட்ட இருந்து எதாவது மறக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இவளுக்கு ஒரு நிமிஷம் ஜர்க்கா எழுது, ஏமா நீ பார்த்த எதையாவது அவர்கிட்ட சொன்னியா அப்படின்ற மாதிரி இவ கேட்க, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க எதுனாலையும் ஹர்ட் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறா. இவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணி ஹக் பண்ணிட்டு, நானும் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த சீன் இங்க கட் ஆகுது. இப்ப மெர்சிடியஸ் அந்த டாக்டரை கூட்டிட்டு அவங்க தலைவன் இருக்க இடத்துக்கு தான் போறேன், அவங்க தலைவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கும், சோ அதை கியூர் பண்றதுக்காக தான் டாக்டரை கூட்டிட்டு போறான். அங்க இவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பி மட்டும் தான், சோ அவனும் அந்த கூட்டத்துல தான் இருக்கான். என்னடா என்ன அங்க மாட்டை வச்சுட்டு நீங்களும் இங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க, எப்பதான் அதெல்லாம் நீங்க முடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப அங்க போனா அந்த தலைவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, அந்த டாக்டர் அந்த காலையை வெட்டி எடுத்துறாரு. இப்ப இங்க உஃபிலியோட ரூமுக்கே அந்த போன் வந்துடுது, என்ன இல்ல வரிசை, நீங்க இன்னும் அடுத்த டாஸ்க்கு ரெடி ஆகாம இருக்கீங்க, முழு நிலவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வான் பண்ணுது. இல்ல என் அம்மாக்கு உடம்பு சரியில்லைனால இப்ப மத்த எதையுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, இதுக்கு சமயம் போவது, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இளவரசி, இதுதான் உங்களோட கடைசி போட்டல், இதுவும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களோட உலகத்துக்கு உங்களால திருப்பி வரவே முடியாது, நீங்க மனுஷா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உங்க அம்மாக்கு உடம்பு தானே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரை கொடுத்து, இந்த வேர்ல உங்களோட ரெண்டு சொட்டு ரத்தத்தை விட்டு உங்க அம்மா படிக்க கீழே வச்சிங்கன்னா உங்க அம்மாக்கு சரியாயிடும் அப்படின்ற மாதிரி கொடுக்குது. அதுக்கப்புறமா ஒரு அவர் கிளாஸ் கொடுக்குது, இந்த டைமிங் குள்ள நீங்க அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், உங்க கிட்ட இருக்க சாக்கை வச்சு ஒரு வழியை உருவாக்கி இந்த கீயை வச்சு அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள இருக்க அந்த தங்க கத்தியை நீங்க எடுத்துட்டு வரணும், அங்க ஒரு அரக்கன் இருப்பான், அங்க ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும், உங்களை டெம்ட் பண்ற மாதிரி இருக்கும், உங்களோட ஆசையை தூண்ற மாதிரி இருக்கும், ஆனா எதையுமே நீங்க தொட்டக்கூடாது, தொட்டிங்க அப்படின்னா பல விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும், போனீங்களா அந்த கீயை யூஸ் பண்ணிட்டு அந்த பொருளை எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி, இந்த மூணு ஃபேரி டேல்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேரியும் கூட அனுப்பி வைக்குது. இப்ப இங்க ஒஃபெலியா அந்த சாக்கை வச்சு ஒரு வழியை உருவாக்கி உள்ள போறா, வெளியில அந்த அவர் கிளாஸ் வச்சிடறா டைமிங்காக. இப்ப உள்ள போனா ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு, பயங்கரமா டெம்ட் பண்ற மாதிரி, அது மட்டும் இல்லாம அங்க ஒரு அரக்கன் இருக்கான், அவன் மயக்க நிலையில இருக்கான், அவனோட முகத்துல பாத்தீங்கன்னா கண்களே கிடையாது, ஆப்போசிட்ல ஒரு பிளேட் இருக்கு, அதுலதான் அவனோட ரெண்டு கண்கள் இருக்கு. அங்க இருக்க ஓவியத்தெல்லாம் பார்த்தா அந்த அரக்கன் குழந்தைங்களை பிடிச்சி சாப்பிடுற மாதிரி எல்லாம் இருக்கு. இதை பார்த்துட்டு ஒஃபெலியா ரொம்பவே பயந்து போயிடுறான். இப்ப என்ன பண்றான்னா, சத்தம் போடாம அந்த கீயை எடுத்துட்டு போயிட்டு அந்த தங்க கத்தியை தேடி எடுத்து வச்சுக்கிறான். இப்ப வெளியில வரப்ப அங்க இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு பயங்கரமா டெம்ட் ஆகுது, ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்க இருக்க ஒரு கிரேப் எடுத்து சாப்பிட போறப்ப அங்க இருக்க ஃபேரிஸ் எல்லாம் தடுக்கிறாங்க, ஐயோ வேணாம் சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி. ஆனா இவன் என்ன பண்றான்னா, அதுங்களை தட்டி விட்டுட்டு அந்த கிரேப் எடுத்து சாப்பிடுறான். இப்ப பார்த்தா அந்த அரக்கனுக்கு உயிர் வந்துடுமா, அவன் என்ன பண்றான், பிளேட்ல இருக்க அந்த கண்களை எடுத்து அவனோட கையில வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா பாக்குறான், அவனால இப்படிதான் பார்க்க முடியும் போல இருக்கு, கைகளாலதான். இப்ப என்ன பண்றான்னா, நம்ம ஒஃபிலியாவை துரத்திட்டே வரான், இப்ப அந்த ஃபேரிஸ் எல்லாம் தடுக்குதுங்க, அந்த ஃபேரிஸ் ரெண்டையும் எடுத்து சாப்பிட்டுடுறான். இப்ப நம்ம ஒஃபிலியாவை துரத்திட்டே வரப்ப அங்க இருக்க டோர் டைமிங் முடிஞ்சதுனால க்ளோஸ் ஆயிடுது. இவ தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றா, பின்னாடி எதுவும் துரத்திட்டு வந்துட்டே இருக்கு. இப்பதான் அவளுக்கு தோணுது, அவன் என்ன பண்றான்னா அந்த சாக்கை யூஸ் பண்ணி ஒரு வழியை உருவாக்கி அதுக்கப்புறமா அங்க இருந்து தப்பிச்சிடுறான். இப்ப நெக்ஸ்ட் ஒஃபிலியா அந்த வேருக்கு தன்னோட ரெண்டு சொட்டு ரத்தத்தை விட்டு அவங்க அம்மா படிக்க கீழே வைக்கிறான். அவங்க அம்மாக்கும் உடம்பு சரியாயிடுது, டாக்டருக்கு செம ஷாக்கு, இவங்களுக்கு எப்படி சரியாச்சுன்னு தெரியல, இவங்களுக்கு சுத்தமா குணமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ இதே பாட்டை தான் திருப்பியும் சொல்றான், இவளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என் குழந்தை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. இப்ப நெக்ஸ்ட் அந்த ஜெனரல் என்ன பண்ணிருப்பானா, அந்த புரட்சிப்படி எப்படியோ கண்டுபிடிச்சு ஏகப்பட்ட பேரை சுட்டு தள்ளியிருப்பான், அதுல ஒருத்தனை மட்டும் பிடிச்சிட்டு போயிருப்பான், அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மெர்சிடிஸோட தம்பிய. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோர் ரூம்ல ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் காணாம போயிருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறான். அங்க வந்து பார்த்தா அங்க பூட்டு வந்து உடைக்கப்படல, அது வந்து ஓபன் ஆக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இருக்கிறது ஒரு கீ, அதுவும் அந்த மெர்சிடிஸ் கிட்ட தான் இருந்தது. சோ இவனுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வந்துடுது, அதனால இவன் மெர்சிடிஸோட தம்பியை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஒழுங்குமுறைதான் சொல்லிட்டு உனக்கு யார் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு. இப்ப இந்த சீன் இங்க கட் ஆக, நெக்ஸ்ட் சீன்ல உஃபிலியாவ தேடி அந்த ஃபோன் வந்துருது, என்ன இல்ல வரசு நீங்க ரெண்டாவது டாஸ்க் முடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆ நான் முடிச்சிட்டேன் தான் அங்க தங்க கத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஆனா ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உஃபிலியா சொல்ல வரத்துக்குள்ளவே அந்த மூணாவது ஃபேரி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஃபோனோட காதல போய் எல்லாத்தையுமே சொல்லிடுது. இதுக்கு செம்ம காண்டாகுது, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல, உங்களோட அஜாக்கிறதுனால ரெண்டு ஃபேரி வேற இறந்து போச்சு, முழு நிலவுக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்கு, நீங்க அதுக்குள்ள உங்களோட டாஸ்க கம்ப்ளீட் பண்ணா நீங்க நிரந்தரமா இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்க வந்து கிளம்பிடுது. நம்ம உஃபிலியா அதை கேட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இப்ப நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஜெனரல் தான் காட்டுறாங்க, அவன் கை ஃபுல்லா ஒரு ரத்தமா இருக்கு, அதை வாஷ் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, மெசிடிஸோட தம்பியை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி உடம்பையும் முகத்தையும் சந்திச்சு வச்சிருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு டாக்டர் வராரு, நீங்க உள்ள போய் அவனை பாருங்க, அவன் சாகுற கண்டிஷன்ல இருக்கான், ஆனா அவன் உண்மையை சொல்ற வரைக்கும் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. உள்ள பார்த்தா அவன் ரத்த கலரில இருக்கான். இப்ப என்ன பண்றான்னா, அந்த பேக் செக் பண்ணி பாக்குறாரு டாக்டரோட பேக்ல, உள்ள பார்த்தா அந்த மருந்து பாட்டில் எடுத்து பாக்குறப்ப அவனுக்கு ஏதோ ஞாபகம் வருது, அந்த புரட்சி படையிலும் இதே மாதிரி ஒரு மருந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள
வராரு. அந்த மருந்து எடுத்து செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிடறாரு, இந்த டாக்டர் தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. கன் எடுத்துட்டு வெளியில வரப்ப அங்க ஒரு சத்தம் கேக்குது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒஃபிலியா தான் அந்த வேருக்கு தன்னோட ரத்தத்தை விட்டுறதுக்காக வந்திருப்பா. இவளை எங்க பாத்துட்டு உனக்கு செம்ம காண்டகுது அப்படி அடிக்க வரப்ப ஒஃபிலியோட அம்மா தடுத்துறாங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, குழந்தை அவள் எதுவுமே பண்ணிடாதீங்க, நான் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடறான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த மெசிரோட தம்பி பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்கான், டாக்டர் தயவு செஞ்சு எனக்கு கொலை பண்ணிடுங்க, என்னால வழி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவரும் என்ன பண்றான்னா விஷ ஊசி போட்டு அவனை சாகடிச்சிடறாரு. இவர் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியில வராரு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல் நின்றுட்டு இருக்கான், என்ன டாக்டர் உங்களை நம்பி நான் எல்லாத்தையும் கொடுத்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கறான். இவருக்கு தெரிஞ்சு போயிடுது, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கெல்லாம் நான் பயப்படணும்னு அவசியமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சமயம் திட்டிட்டு இவர் வெளியில வராரு. இவன் என்ன பண்றான்னா அந்த டாக்டர் கூட விட்டு வைக்காம சுட்டு சாகடிச்சிடறான். இப்ப இங்க நம்ம ஒஃபிலியாவை தான் கட்டுறாங்க, அவங்க அம்மா பிடிச்சி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க, நானே வேற வழி இல்லாம இவங்க கிட்ட சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க, நீ வேற ஏண்டி தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் இழுத்து வச்சிட்டு இருக்க, மந்திரம் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களை இந்த வேர் தம்மா காப்பாத்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த வேர் காட்டுறா. இந்த வேரம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி நெருப்புல போட்டுடுறாங்க, அதை அப்படியே துடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப இவங்களும் வந்து வழி இல்லாம துடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரசவம் பார்த்தா பிரசவத்துல அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க, அந்த குழந்தைய மட்டும் தான் காப்பாத்த முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த ஜெனரலுக்கு கொஞ்சம் கூட அவன் மனைவி செத்து போனதை பத்தி கவலையே கிடையாது, அவனுக்கு அவனோட குழந்தை கிடைச்சிச்சு, அதுலதான் அவன் சந்தோஷமா இருக்கான். இப்ப நம்ம ஒஃபிலியா வேற பாவம், அவளுக்கு வேற வழியே கிடையாது, இவனோட தான் இருந்தாகணும். இப்ப நெக்ஸ்ட் சீன்ல அந்த மெசேஜஸ் கிட்ட தான் இந்த ஜெனரல் பேசிட்டு இருக்கான், நான் அந்த டாக்டர் எவ்வளவு நம்பணும்னு தெரியுமா, ஆனா இவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டே இருக்கிறப்ப இவளுக்கு லைட்டா ஜர்க் ஆகுது. சரி ஓகே, ஸ்டோர் ரூம்ல இருந்து கொஞ்சம் பொருட்கள் எடுக்க வேண்டியதா இருக்கு, கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறான். இவன் போக ட்ரை பண்றப்ப, ஆமா சாவி எல்லாம் எங்க போற, இந்த சாவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவியை கொடுக்குறான். இவளுக்கு தெரிஞ்சு போயிடுது, இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு போல இருக்கு, நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான்னா, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா ஒஃபிலியாவை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் பண்ணலாம்னு போகிறப்ப எப்படியோ கண்டுபிடிச்சு அவங்க ரெண்டு பேருமே மடக்கிடுறான். இப்ப போய் மெசேஜஸ் கட்டி போட்டு வச்சிருக்கான், என்ன மெசேஜஸ் உன்னையும் நம்ம நீ இது மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு நம்ம பேசிட்டு திரும்புறப்ப இவங்க மெசேஜஸ் ஆல்ரெடி கையில ஒரு கத்தி வச்சிருப்பாங்க, அதை வச்சு அந்த கட்டை ஓபன் பண்ணிட்டு பயங்கரமா போட்டு சக்கு சக்குன்னு குத்தி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் பாக்குறாங்க. அவங்க ஆளுங்களும் எப்படியோ பிடிக்க ட்ரை பண்றாங்க, ஆனா பிடிக்க முடியல. இப்ப எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட படைக்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க, ஏகப்பட்ட படைகள் வந்து ரெடியாக வந்திருக்காங்க இந்த ஜெனரலுக்கு எதிராக. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஒஃபிலியா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு அந்த ஃபார்ம் வருது, சரி ஓகே இளவரசி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நாங்க உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி அதை சொல்ல இவங்க ரொம்ப சந்தோஷமா போய் பாசமா போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதை இப்பதான் அதை சொல்லுது, இதுக்கு மேல ஆச்சு நான் சொல்றது கேளுங்க, எதிர்த்து எதுவும் கேள்வி கேட்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட் அந்த பெரிய பாறை கிட்ட நீங்க உங்க தம்பி பாப்பாவை கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி அதை சொல்ல, என் தம்பி பாப்பா எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒஃபிலியா கேக்குறாங்க. இப்பதானே சொன்ன கேள்வி கேட்காம செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்றது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அங்க வந்து கிளம்பிடுது. இப்ப இங்க நம்ம ஒஃபிலியா என்ன பண்றானா, அந்த ஜெனரல் குடிக்கிற சரக்குல அவங்க அம்மாவோட மயக்க மருந்து கலந்து வச்சிடறான், அப்பதான் அவன் தம்பி பாப்பா தூக்கிட்டு போறப்ப இவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க அந்த ஜெனரலை கட்டுறாங்க, அவன் கேக்குறான் ஆள் கிட்ட, சரி ஓகே அந்த மெசிடோஸோட கேங்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க மொத்தம் 50-60 பேர் இருப்பாங்க போல இருக்கு ஜெனரல், நம்ம கிட்ட வெறும் 15-20 பேர் தான் இருக்காங்க, சமாளிக்க முடியாது தோத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டே இவ கலந்து வச்சிருந்தா அந்த சரக்க குடிச்சிடறான். இப்ப ஒஃபிலியா அவங்க தம்பி பாப்பா எடுக்கிறதுக்காக அங்க வரப்ப இந்த ஜெனரல் பாத்துடுறான், அப்படியே துரத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப அப்பதான் உனக்கு மயக்கம் வந்து வேலை செய்து போல இருக்கு, அந்த இடத்துல மயங்கி விழுந்துடறான். இப்ப மெசிடஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க கேங் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்ப ஒஃபிலியாவ காப்பாத்தணும் இல்லையா, சோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான், ஆனா பார்த்தா அங்க ஒஃபிலியா இல்ல. இப்ப ஒஃபிலியா எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபோன் அந்த பாறை கிட்ட வர சொல்லிருக்கோம் இல்லையா, சோ இப்ப அங்கதான் போயிருக்கா. அந்த ஃபோன் என்ன சொல்லுதுன்னா, ஓகே இல்லவரசி இன்னைக்குதான் முழு நிலவு, இன்னைக்கு மட்டும் நீங்க இந்த டாஸ்க் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட பாதார் உலகத்துக்கு போயிடலாம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பாறை மேல ஒரு இன்னசென்டோட ரத்தம் சிந்தணும், அப்பதான் உங்களோட டாஸ்க் முழுமையடையும். இங்க இருக்கிறதுல இன்னசென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தை மட்டும்தான். சோ உங்க தம்பி பாப்பாவோட ரத்தத்தை நீங்க இந்த பாறையில சிந்த விட்டீங்கன்னா நீங்க உங்களோட பாதார் உலகத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அதை சொல்லுது. இதை கேட்டுட்டு ஒஃபிலியா பயங்கரமா ஷாக் ஆகலாம், இல்ல என்னால முடியாது, இது மூலமா எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் தம்பி உடம்புல இருந்து ஒரு சுட்டு ரத்தம் கூட நான் வரவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கா. அதுக்குள்ள பார்த்தா பின்னாடி அந்த ஜெனரல் வந்துடுறான், ஆனா இவன் கண்ணுக்கு அந்த ஃபோன் எதுவுமே தெரியல, ஏதோ தனியா பண்ணாத்துட்டு இருக்க மாதிரி தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. ஒழுங்குமுறதை என் குழந்தைய கொடுத்துட்டு எல்லாம் உன்னை சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கூட பார்க்காம கண் எடுத்துட்டு அவகிட்ட வரான். அப்ப கூட ஒஃபிலியா குழந்தைய கொடுக்க மாட்டான், அதனால கோவப்பட்டு என்ன பண்றான், குழந்தை கூட பார்க்காம ஈவ இருக்கமே இல்லாம ஒஃபிலியா வயிற்றுல சுட்டுடுறான். ஒஃபிலியா அப்படியே ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து கிடக்குறா. சரி சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியில ஓடிலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப மெசேஜஸ் அவங்க மொத்த படையுமே கூப்பிட்டு வந்து நின்றுட்டு இருக்கா. இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருந்து நம்ம சாக தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அட்லீஸ்ட் என் குழந்தையாவது காப்பாத்துங்க, உன் அப்பா இந்த அளவுக்கு பவரா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பத்தி சொல்லி வளங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட அப்பா இருந்தான்றதே இந்த குழந்தைக்கு தெரியக்கூடாதுடா, நான் அப்படிதான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளிடுறான். இப்ப ஒஃபிலியாவை தேடி நம்ம மெசேஜஸ் உள்ள வரப்ப அவ ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கான்.
இப்போ இதை பார்த்து மெசிடஸ் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அந்த டைம்ல தான் காட்டுறாங்க நம்ம ஒஃபிலியோட ரத்தம் சொட்டு சொட்டு அந்த பாறை மேலே விழுந்துட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா ஒஃபிலியா இந்த இடத்துல இறந்து போறான். இப்போ அந்த பாதாள உலகத்தை காட்டுறாங்க. அந்த பாதாள உலகத்துல புது விதமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம ஒஃபிலியா இருக்காங்க. இப்போ ஒரு வழியா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நம்ம ஒஃபிலியா அவங்களோட பாதாள உலகத்துக்கே திரும்பி போயிட்டாங்க. இப்போ அங்க இருக்க அவங்க அம்மா அப்பாவை காட்டுறாங்க. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க தன்னோட பொண்ணு திரும்பி வந்ததை நினைச்சு. வாமா நான் உனக்காக தான் பல நூறு வருஷங்களா காத்துட்டு இருந்தேன், நான் மட்டும் இல்லை இந்த எல்லாருமே இந்த உலகமே உனக்காக தான் காத்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் அங்க பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு அந்த ஃபான் வருது. தெரிய வரிசை நீங்க இந்த டாஸ்க முடிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுதான் ரொம்பவே பெரிய டாஸ்க், நீங்க மட்டும் உங்களோட தம்பியை கொண்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த டாஸ்க்ல தோத்து போயிருப்பீங்க. நல்லவேளை நீங்க அதை பண்ணல, ஏன்னா நீங்களே ஒரு இன்னசென்ட் தான், அதனாலதான் உங்களோட ரத்தம் பட்டு இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு. இனிமே ஜென்மத்துக்கும் நீங்க இந்த பாதாள உலகத்தை தாண்டி போக முடியாது, இங்க தான் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த உலகத்தை தாண்டி வேற எங்கேயுமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாதீங்க. அந்த உலகத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி இங்க ரொம்பவே சந்தோஷமா நீங்க வாழ போறீங்க. ஏன்னா இந்த உலகத்துல உங்களுக்கு சாவே கிடையாது, நீங்க பல நூறு வருஷங்களா உங்க அம்மா போட சந்தோஷமா வாழ போறீங்க இளவரசி அப்படின்ற மாதிரி அந்த ஃபான் சொல்லுது. இப்ப நம்ம மோனா, அதாவது இந்த உலகத்துல அந்த இளவரசியோட பேரு மோனா, ரொம்ப பாசமா போயிட்டு அவங்க அம்மா அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. பல நூறு வருஷங்களா அந்த பாதாள உலகத்துல அவங்க அம்மா அப்பாவோட நம்ம மோனா சந்தோஷமா வாழ்றாங்க. இதோட பான்ஸ் லேபிரின்த் என்ற இந்த கதை இங்கே முடியுது.